ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு கூட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணுறதுக்கு அந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற மிச்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது. இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளேயோ இல்லை மோர் தண்ணிலேயோ இதை போடணும். அது ஏன் அப்படி போடணும்னா, இல்லைன்னா அது கருப்பாகிடும். ஆல்ரெடி அங்கே வெட்டி வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சோண்டு கருப்பாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் சிறு பருப்பு ஆஃப் கப் எடுத்து அது ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. 1/2 கப் சின்ன வெங்காயமோ அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு மாதிரி கோஸாக கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பேனில் அந்த ப்ரெஷர் குக் பண்ண சிறு பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் சூடாகிற வரைக்கும் அதை குக் பண்ணுங்கள். கொஞ்சம் பாயிலான ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அதில் வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்துட்டு. இப்போது கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கணும். அதுக்கு எண்ணெய், கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது 20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். ஈஸி அண்ட் சிம்பிள், யார் வேணாலும் பண்ணலாம். ஏன், நானே பண்ணியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.